சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன், நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன், நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் ஏழாம் திருமுறை என்று சொல்லப்படுகின்ற, திருப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நூலில் இருந்து திருவெண்ணை நல்லூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான 10வது பாடல், அதாவது நிறைவு பாடல். காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால், பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி, சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள், ஆரூரன் எம்பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே. இதில் முதல் இரண்டு வரிகள் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை நதி பெண்ணை ஆரோடைய வளம், மழையினால் வர வளம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத மிக அழகாக, அதாவது மழை பெய்கிறதுனால அந்த கழனிகள் எல்லாம் நிறைந்து அந்த தரையை அரித்து கரைகளை அரித்து கொண்டு போகின்றது, அதே நேரம் அங்கே நிறைய மணிகள் இருக்கின்றது, அந்த மணிகளையெல்லாம் அந்த ஆறு தள்ளி கொண்டு வருகின்றது என்று சொல்லி சீரூர் பெண்ணை என்று சொல்லுகின்றார். சீரும் சிறப்பும் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வளம் நிறைந்த பெண்ணை ஆறு என்று சொல்லி அங்கே இருக்கின்ற பெருமானுக்கு ஆரூரன் என்று தனது பெயரை பதிவு செய்து எம் பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே என்ற ஒரு குறிப்பை வைக்கின்றார். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன 9 பாடல்களும் முன்னிலையில் பாடினார். இந்த பாடலை படற்கையில் பாடுறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இவருக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு படற்கையில் வச்சு பாடுறது ஒரு அழகாக இருந்தாலும் கருத்து எங்கேயுமே மாறலை. என்ன மாறலை அப்படின்னா, தான் அவருக்கு எப்போதும் அடிமை அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி நிலைநிறுத்தும் விதமாகத்தான் இந்த பாடலையும் அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கருத்து இந்த பதிகம் முழுவதுமே நாம் பார்த்தோம். இதில் வந்து பதிக மகுடமாக நமக்கு வருவது என்னென்னா, உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. இதுதான் பதிக மகுடமாக 10 பாடல்கள்லையும் வந்ததை பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆமே என்று சொல்லப்படுவது ஏகார வினா என்ற ஒரு குறிப்பில், அதாவது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் 246வது பாடல் பார்த்திங்கன்னா, வன்புற வருவும் வினாவுடை வினை சொல் எதிர்மறும் துணர்ந்திற்கு உரிமையும் உடைத்தே என்ற ஒரு ஒரு சூத்திரத்தை நமக்கு இங்கே ஞாபகத்துக்கு கொண்டு வர்றாரு. அதாவது ஏகாரத்தோட கூட பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது, அதாவது நான் உனக்கு அடிமை இல்லை ஆனால் அடிமை என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் அடிமை இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிலை நிறுத்தும் விதமாக அதை வந்து சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ஒரு மகுடமாக வருவது பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அப்படிங்கிற அந்த ஒரு சொற்றொடரும் மீண்டும் மீண்டும் 10 பாடல்களையும் வருவதையும் நாம் பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா, எந்த பெருமான் மேல் இந்த பாடல்கள் பாடப்பட்டது அப்படிங்கிறதையும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார் நம்பி ஆரூரர். இதில் பார்த்திங்கன்னா 9வது பாடலில் நாம் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் வருந்தி பெருமானின் திருவடியை அடைந்தால் நமக்கு உய்தி உண்டு என்பதை வலியுறுத்தியவர், அதே நேரத்தில் பெருமானை வணங்கி நிற்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பாடல்லையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி அருள் செய்தவர். அப்படி வணங்கி நிற்பவர்களது பாவத்தை போக்குவதையே தனது தொழிலாக கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதை சொல்லி அருள் செய்ததையும் பார்த்தோம். இப்போ பெருமான் வந்து எனக்கு மட்டும் அல்ல, என் மூதாதையர்களுக்கும் தலைவன் எங்கள் பெருமான் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பாருங்கள். 7ஆம் திருமுறையிலேயே 18வது திருப்பதிகத்தில் பார்த்திங்கன்னா, திருவேள்விக்குடியும் திருத்துருத்தியும் என்ற திருத்தலத்தில்
என்னை பெற்ற முற்றவை தம்மனை தந்தைக்கும் தவ்வைக்கும் தம்பிரானார் அப்படிங்கிறார். அதாவது என் பாட்டியின் பெற்றோருக்கும் பெருமான் வந்து தலைவன். நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ எனக்கு மட்டும் இல்லை, என் பாட்டிக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு, அதாவது மூணு தலைமுறைக்கு முன்னாடி அவங்களுக்கே நீ தலைவன் அப்படிங்கிறத சொல்லி அருள் செய்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டி கொடுமுடி பதிகத்திலையும் எந்தை தம்பிரான் அப்படின்னு என் தந்தைக்கு தலைவன் அப்படிங்கிற பாடலையும் சொல்லுகின்றார். அதே மாதிரி திரு ஆரூர் திருப்பதிகத்தில் 59வது திருப்பதிகம், அதில் பார்த்திங்கன்னா எந்தை பிரான் எம்பிரான் அப்படிங்கிறதையும் சொல்லி வலியுறுத்துகின்றார். அதே மாதிரி திரு ஐயாறு பதிகத்தில் எம்மான் தம்மான் தம்மானே என்று நான் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டா முடியுமா சாமி, இப்படியே இல்லை, என்னோட மூதாதையர்கள் எல்லாருமே உனக்கு அடிமை தான் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லுகின்றார். அதே மாதிரி என் குடி முழுதும் ஆட்கொண்டவன் நீ அப்படிங்கிறத அதிகை வீரட்டானம் பதிகத்தில் பார்த்திங்கன்னா எம்மான் தம்மானை அப்படிங்கிற அந்த குறிப்பை வச்சு சொல்கிறதையும் பார்க்குறோம். அப்போ நான் மட்டும் உனக்கு அடிமை இல்லை, எனக்கு முன்னாடி இருந்த என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பாட்டி தாத்தா அவங்க மட்டும் இல்லை, இனி வரப்போகிற சந்ததிகளும் உனக்கு அடிமைதான் என்பதை வலியுறுத்தி நிறுத்தும் விதமாக நம்பி ஆரூரர் அருளி செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த பதிகத்தில் வந்த 64 மாகேஸ்வர மூர்த்தங்களை பார்ப்போம். இதில் பிறை சூடிய பெம்மான் என்பது முதல் பாடல்லையும் 6வது பாடல்லையும், பெற்றநேரி பெம்மான் என்பது 4வது பாடல்லையும், அண்ணாமலையாராக வந்தது 6வது பாடல்லையும், திரிபுர சம்ஹார மூர்த்தியாக வந்தது 6வது பாடல் மற்றும் 8வது பாடலிலும், உமையொரு பாகனாக 9வது பாடலிலும், ஆலமர் செல்வனாக வந்தவர் என்பது 9வது பாடலிலுமாக வைத்து அருள் செய்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இந்த திரை கை என்று சொல்லப்படுவது உருவகமாகவும் நாம் பார்த்தா மிக அழகாக வருகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த பதிகம் முழுவதுமே தசகாரிய குறிப்பு, எல்லா பதிகமுமே தசகாரிய குறிப்பு தான். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம் இப்போ. அதாவது சிவ தரிசனத்தால் ஏற்படும் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாட்டை எடுத்து சொல்லும் ஒரு குறிப்பு தான் இந்த பாடலில் பார்க்கின்றோம். அதாவது விடய இன்பம் தோன்றாமல் இறைவனின் பரிபூரண இன்பமே இன்பம் அப்படிங்கிறத ஒரு உயிர் உணர்கின்ற நிலைதான் இந்த சிவ தரிசனம் என்று சொல்லப்படுவது. தனக்கு என்று எதுவும் இல்லை, தனக்கு அதாவது விடய ஞானம், விடய இன்பம் என்பது எதுவுமே இல்லை, புலன்களால் ஏற்படுவது எதுவுமே இல்லை என்றத ஒரு உயிர் புரிகின்ற நிலை. இது வந்து ஐயக்காட்சியாக தோன்றினாலும் அவனின் வியாபகத்தில்தான் அனைத்தும் நிகழ்கின்றது, அதில்தான் நாமும் அடங்கி இருக்கின்றோம் என்ற ஒரு தெளிவு, அதாவது தெளிவு காட்சி என்று சொல்லப்படுகின்ற தெளிவு நிலை இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற தன்மையினை நமக்கு விளக்கி சொல்லும் விதமாக இந்த பதிகம் முழுவதுமே இருக்கின்றது. மீண்டும் சொல்கின்றேன், சிவ தரிசனத்தால் ஏற்படும் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடுதான், தசகாரியத்தின் நிலைப்பாடு தான் இந்த பதிகமாக நாம் பார்க்க முடிகின்றது. இதோடு திருவெண்ணை நல்லூர் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்திற்கு உரித்தான ஆட்கொண்ட பிறகு நம்பி ஆரூரர் அருளி செய்த முதல் பதிகத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.